சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போறீங்க ரைட்டா, என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்க, என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. பட் என்னோட அனுபவத்துல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இப்படிதான் அப்படிங்கறத ஷேர் பண்ண போறேன். அண்ட் உங்க சப்ஜெக்ட்ஸ் தியரி சப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நான் அப்பப்போ டவுட்ஸ் கிளியர் பண்ற விஷயமாவும் இந்த மாதிரி இருக்கும். சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ் உங்களில் ஒருவன் சேனல்ல இருக்க அனைத்து உள்ளங்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். நான் தான் உங்கள் தமிழழகன் பேசுறேன். அட்லாஸ்ட் கரண்ட் வந்துருச்சுங்க, நைட் வரைக்கும் வராதுன்னு நினைச்சேன். சரி ஓகே, இன்னைக்கு இதை பத்தி பேச போறோம், பார்க்க போறோம் அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்களா, ஸோ உங்களோட ஜாப் எப்படி இருக்கும், என்ன மாதிரி விஷயங்கள் ஃபேஸ் பண்ண போறீங்க தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. சரி ஓகே, நீங்கள் வந்து ஃபஸ்ட் படிச்சுட்டு இருப்பீங்க, படிச்சுட்டு இருக்கும்போது சைடில் இன்டர்ன்ஷிப் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக கெயின் பண்ணுவீங்க. அண்ட் படித்து முடிச்ச உடனே நம்மளுக்கு வேலை இருக்கும், இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்ன்ட்டு நிறைய பேர் உங்கள் காலேஜ்லேயே சொல்லுவாங்க, தெரிஞ்சவங்கலாம் சொல்லுவாங்க ரைட்டா. அதெல்லாம் தாண்டி என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் அனுபவத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. அண்டு உங்களோட ஸ்டடீஸ் ரிலேட்டடும் சில விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன். ஓகே, நீங்கள் படித்து முடிச்சிங்க, இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரெஷராக போய் ஜாயின் பண்ணுறீங்க ரைட்டா, பயப்படவே தேவையில்லை. நம்ம ஃபஸ்ட்டு போகணும், இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எப்படிடா பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேசிக்காக சில நாலேஜஸ்லாம் இருக்கும். அண்டு நீங்கள் டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் படிப்பீங்க ரைட்டா, அந்த டெக்னிக்கலாக படிக்கிற அத்தனை விஷயமே நீங்கள் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை டிசைனிங் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல 100% யூஸ் ஆகும். நீங்கள் சைட்டில் வந்து ஒர்க் பண்ணும்பொழுது 70% அட்லீஸ்ட் 70% ஆச்சு ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கணும், சைட் நாலேஜ். அப்போ தான் உங்களுக்கு அந்த இதில் வந்துட்டு கரெக்டாக மூவ் பண்ணி போக முடியும். அந்த பேலன்ஸ் இருக்குது 30% அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரியும், ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அந்த மெஷர்மெண்ட்ஸ் அத்தனை விஷயங்களும். ஸோ இது எல்லாமே ஒரு ரெஃபரன்ஸு உங்களுக்கு கரெக்டாக மூவ் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு போய் ஒரு கம்பெனியில் உள்ளுக்கு நுழையிறீங்க, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில். ஸோ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம், நம்மளுக்கு இது தெரியல அது தெரியல யார்கிட்ட கேட்குறதுன்னு பயப்படவே பயப்படாதீங்க. உங்களுக்கு சீனியர்ஸ் இருப்பாங்க, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு சிலர் தான் மூஞ்சியை கட்டுவாங்க, சரியாக நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. பட் மோஸ்ட்லி இருக்கிற சீனியர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, வரவே இருப்பாங்க. உங்களுக்கு ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க, ஹெட் மேலே பேர் இருப்பாங்க. உங்களுக்கு தெரியலனா தயவு செஞ்சு கேளுங்க, ஏன்னா நம்ம ஃப்ரெஷர் தானே, அவங்களாம் பெருசாக எதுவும் சொல்ல மாட்டாங்க. இதையும் தாண்டி அங்கே வந்து நம்மளை நம்மளுக்கு மேலே இருக்கவங்க நம்மளை ஏதாவது சொல்கிறாங்க, ஏதாவது விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னா பொறுமை ரொம்ப அவசியம் சரிங்களா. அவங்க சொல்கிறத கேட்டுக்கோங்க, கேட்டுக்கிட்டு மோஸ்ட்லி அவங்க நம்மளை வந்து சொல்கிற மாதிரி வச்சுக்கூடாது, அந்த ஒரு விஷயம். மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து நைட் ஷிஃப்ட்லாம் நிறையா கொடுப்பாங்க, மோஸ்ட்லி இந்த காங்கிரீட் போடுற டைம். ஏன் மோஸ்ட்லி நைட்டு காங்கிரீட் போடுவாங்க அப்படின்னா, நைட்டு போட்டு விட்டாங்கன்னா காலையில் கூட செட்டில் ஆகி முடிஞ்சிடும் கரெக்டாக. காலையில் க்யூரிங் போடுவாங்க, ஸோ க்யூரிங்க்கு ஈஸியாக இருக்கும். அதனால மோஸ்ட்லி நைட்டு காங்கிரீட் போடுவாங்க, பகல்லையும் போடுவாங்க காங்கிரீட் ஒர்க். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது, இதெல்லாம் தாண்டி கிளைண்ட், ஸோ கவர்மெண்ட் ஸ்டாஃப் கிளைண்ட் சரிங்களா, அவங்க தான் வந்து நம்மளுக்கு அப்ரூவ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ரூமை வந்து கட்டுறீங்க, ஒரு லைன் அளவு செங்கலில் நீங்கள் மேலே தூக்கணும் அப்படின்னாலுமே அந்த மெஷர்மெண்ட் ட்ராயிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதை கையில் எடுத்துகிட்டு போகணும், இதான் பண்ண போகிறோம், இதான் விஷயம், இதான் கரெக்டாக அது அக்யூரேட்டாக அந்த மாதிரி விஷயங்களை கொண்டு போய் நீங்கள் சப்மிட் பண்ணணும். அவர் ஓகே டன், நீங்கள் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவர் சைன் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் ஒரு செங்கல் எழுப்ப முடியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அன்றைக்கி நடக்கிற விஷயங்கள் ஒரு சின்ன டைரி ஒன்று கையில் வச்சுக்கோங்க, நீங்கள் பண்ணுற விஷயங்கள் நோட் பண்ணுவீங்க. லேபர் முக்கியமாக, நீங்கள் எத்தனை லேபர் எடுக்கிறீங்க, அந்த லேபருக்கு அன்னைக்கு நம்ம எவ்வளோ சம்பளம் கொடுக்கணும், ஒவ்வொரு நாளுக்கும் வேரியாகும். சம்பளம் வந்துட்டு ஒரு நாளைக்கு இன்றைக்கி 750 நம்ம போடுறோம் அப்படின்னா நாளைக்கு வந்து 700 குறையும். அது நீங்கள் கரெக்டாக பார்த்து டெய்லியும் அந்த நாளோட முடிவில் அந்த வேலைக்கு அந்த ஒர்க்கருக்கு அன்னைக்கு வேலைக்கு என்னென்ன ரேட் என்னென்ன சம்பளம் அப்படிங்கிறத நீங்கள் செஞ்ச வேலைக்கு அந்த விஷயங்கள் பதிவு பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயம் வரும்பொழுது. அப்புறம் நினைப்பீங்க மோஸ்ட்லி ஹிந்தி பீப்புள்ஸ் தான் வருவாங்க, தமிழ் பீப்புள்ஸ் ரேர் தான் லேபர்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து லேபர்ஸ் வந்து இப்போ நமக்கு 10 பேர் தேவைப்படுனா 10 பேர் நம்மளுக்கு கிடைக்க மாட்டாங்க, அதில் ஒரு 6 பேர் அப்படி தான் கொடுப்பாங்க. ஸோ நம்ம 10 பேர் வச்சு செய்ய வேண்டிய வேலையை 6 பேர் வச்சு செய்யணும்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணணும். சிம்பிளாக வந்துட்டு நீங்கள் போயிட்டு இதான் இதான்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் கிடையவே கிடையாது. நீங்கள் வேலை வாங்கணும், வாயை திறந்து பேசணும், பேச்சு திறமை ரொம்ப முக்கியம். சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் செம்மையாக படிப்பாங்க, டாப்பர்ஸ், அமைதியாக இருப்பாங்க, ஆட்டி அவ்வளோ வாய் கொடுத்து பேசவே மாட்டாங்க. சைட்டில் அது வேலைக்கே ஆகாது, வாயை திறந்து நல்லா பேசணும், வாயை திறந்து பேசினா மட்டும்தான் அங்கே வேலையே ஆகும். ஹிந்தி, ஸோ ஹிந்தியில் இருக்காங்க நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். உங்களுக்கு ஹிந்தி செம்மையாக தெரிஞ்சுருக்கணும் கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் போகிறீங்க ஒரு 1 வாரம் 2 வாரம் நீங்கள் அங்கே பேச்சு கொடுத்து ஒர்க் பண்ணும்பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிடும்.
நீங்க அங்க யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் வெறும் ஒரு பத்தே பத்து வார்த்தையா தான் இருக்கும். அதை தவிர்த்து வேற எந்த வார்த்தையும் யூஸ் பண்ண மாட்டீங்க. திருப்பி திருப்பி அந்த பத்து வார்த்தையை தான் நீங்க அங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நீச்சே டால் தியா டுமாரோ 2 o'clock ஆஃபீஸ் ஜாவ் ஆஃபீஸ் ஆயகா டுமாரோ லேபர்ஸ் ஃபுல்லா சிட்டி ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் அவ்வளவுதான். அது காங்கிரீட் இங்கே கலவி கீழே போடு கலவி அங்கே பூசு ஆஃபீஸுக்கு இந்த டைமுக்கு வந்துரு இன்னைக்கு வந்துரு நாளைக்கு உங்களுக்குலாம் லீவு எல்லாம் சின்ன சின்ன வார்த்தைகள் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த வார்த்தைகள் அந்த பத்து வார்த்தை தான் திருப்பி 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 நீங்கள் பேசுவீங்க. ஹிந்தி தெரியணும்னு பயப்படவே பயப்படக்கூடாது. இந்த ஒரு விஷயத்தை முன் வச்சிடறோம் அப்போனா. அண்ட் நிறைய விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் அங்கே வந்துட்டு கொஞ்சம் என்ன சொல்கிறது பேச்சு திறமை அந்த நம்மளோட பெரிய ஆட்களாக இருப்பாங்களா கொஞ்சம் அந்த ரெஸ்பெக்ட் அந்த மாதிரி விஷயங்களை மெயின்டைன் பண்ணணும். ஆஃபீஸ் டைமில் கரெக்டாக ஆஃபீஸ் அந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும். ஆஃபீஸுக்கு வெளியே வந்தோம்னா கரெக்டாக இருக்கணும். நான் சொல்ல வரது புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ சிவில் இன்ஜினியர் படிச்சுட்டு இருக்கீங்க லேட்டா கரெக்டாக செகண்ட் இயர் உள்ள மூணு டிபார்ட்மெண்ட் சப்ஜெக்ட் கூட நுழைவீங்க. ஸோ செகண்ட் இயர் தேர்ட் இயர் அண்ட் ஃபைனல் இயர் அந்த மூணு வருஷமும் டிபார்ட்மெண்டல் சப்ஜெக்ட்டுக்கு சம்மந்தமாக தியரி சப்ஜெக்ட் எனக்கு வந்து ப்ராப்ளமேட்டிக் அவ்வளோ வராது பட் தியரி சப்ஜெக்ட் நல்லா வரும். ஸோ தியரி சப்ஜெக்ட்ஸில் உங்களுக்கு ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம பசங்க வந்து படிக்கிறத தவிர்த்து ஃபோனில் தான் அதிகமாக பார்ப்பாங்க. ஸோ ஒரு வீடியோஸை வந்து நம்ம வீடியோ மூலமாக கன்வே பண்ணால் அவங்களுக்கு நல்லா ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ உங்களுக்கு முக்கியமான ஒரு டாபிக் இந்த ஒரு டாபிக் எடுத்து நீங்கள் பேசுங்க அப்படின்னு வந்து ஹெல்ப் பண்ண வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த ஒவ்வொரு டாப்பிக் நான் ஒவ்வொரு வீடியோவாக போடுவேன். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் எக்ஸாம் முன்னாடி எடுத்து ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டாங்க மைண்ட் ரெஜிஸ்டர் ஆகிடும். இது வந்து நம்மளுக்குள்ளே இருக்க ஒரு இயல்பான ஒரு விஷயம். நம்ம படிக்கிறத விட ஒரு வீடியோவாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல மைண்டில் பதியும். ஸோ அந்த ஒரு டாப்பிக்கை எலாபரேட்டாக எக்ஸ்ப்ளனேஷனாக கரெக்டாக உங்களுக்கு புரிகிற அளவுக்கு நான் என்னால் சொல்ல முடியும். எனக்கு அது ஒரு ஆசை இருக்குது. படித்து முடித்தோடனே தியரி சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ணணும் பசங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு வருஷமாச்சு காலேஜில் இல்லையாத ஒர்க் பண்ணணும் ஆசை இருந்துச்சு. பட் நம்ம வந்து ஃபுல்லாக இதில் இறங்கிட்டோம். காலேஜுக்கு போய் தான் பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன்னா என்னால் ஒரு நாலு பசங்களுக்கு அந்த டாபிக் மைண்டில் ஏறி எக்ஸாம் போய் நல்லா அட்டன் பண்ணி அந்த நான் சொன்ன விஷயங்கள் எழுதி பாஸ் பண்ணுறாங்களா அந்த ஒரு விஷயம் போதுங்க. இருக்கிற இடத்துல நம்ம என்னால் பண்ண முடியும் அந்த ஒரு விஷயம் தான். ஸோ சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க அக்கா தம்பி தங்கச்சி உங்கள் பசங்க யாராவது ஃப்ரெண்ட்ஸ் யார் சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஃபுல்லாக பார்க்க சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் முக்கியமாக இருக்குதுன்னு நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா அந்த டாபிக்ஸை நான் ரெஃபர் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கிளாரிட்டியோட ஒரு விஷயமா உங்ககிட்ட கொண்டு வந்து முன்னாடி வைப்பேன். மறுபடியும் சொல்கிறேன் தியரி சப்ஜெக்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். ப்ராப்ளமேட்டிக்ஸ் எனக்கு வராது அதையும் நான் முன் வச்சிடுறேன். அண்டு அதுதான் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்துட்டு ஜாக்கிரதையாக இருக்கணும் நல்லா ஒர்க் பண்ணணும். அண்டு பேச்சு திறமை ரொம்ப ஃபஸ்ட்டு சரிங்களா. வாயத்தை வந்து கூச்சப்பட்டுட்டு இருக்கக்கூடாது. ஒரு புது இடத்துக்கு போகும்போது எல்லாத்துக்கும் அந்த கூச்சம் இருக்க தான் செய்யும். சகஜமாக பேசுங்க பழகுங்க பேச்சு திறமை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் ஒரு இடத்துல வந்து ஒரு விஷயம் இருக்குது அந்த இடத்துல நம்ம பண்ண முடியல என்ன மாதிரி பிரச்சனைகள் அனுபவிப்பீங்க அப்படின்னா நீங்கள் சைட்டில் இருக்கும்போது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அது வேணான்னு சொல்லாதீங்க. அது அதெல்லாம் உங்களுக்கு உண்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். எனக்கு வந்து லேபர் வந்துட்டு ஒரு பிரிக் ஒர்க் பண்ணி உள்ளது சாண்ட் ஃபில் பண்ணும் சாண்ட் ஃபில் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு ஒரு ஆறு பேர் தேவைப்பட்டுச்சுன்னு வச்சுங்க. எனக்கு ஒரு மூணு பேர் தான் கொடுத்தாங்க. ஸோ அப்போது எனக்கு அந்த இடத்துல வந்துட்டு வேலை வாங்கணும் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ இந்த இடத்துல நான் சாண்ட் ஃபில் பண்ணுனா இன்னொரு இடத்துல வந்துட்டு சாண்ட் இருக்கும் பிரிக்ஸ் சைடில் கட்டுறதுக்கு சேர்த்து. ஸோ ஒரு இடத்துல அதை எடுத்துகிட்டு வந்து லோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அன்லோட் பண்ணும். ஸோ ஜேசிபி இருக்கும் அது லோட் பண்ணி அன்லோட் பண்ணுறதுக்கு லேபர்ஸ் வேணும் ஜேசிபியில் எடுத்துகிட்டு போடுறதுக்கு. அன்லோட் பண்ணும்பொழுது லேபர்ஸ் தேவையில்லை அதை அப்படியே கொட்டி விட்டுருவாங்க. அதுக்கு லேபர்ஸ் எனக்கு ஆள் இல்லை. இவங்க மூணு பேர்த்தி கூப்பிட்டு போகலான்னா வச்சு மேய்க்கிறாங்களே மேஸ்திரி அவங்க வந்து இது எங்கள் வேலை கிடையாது கட்டி கொடுக்குறது மட்டும் தான் எங்கள் வேலை நீங்கள் வேறு யாராவது வச்சு கூட்டிட்டு வாங்க அன்றைக்கி நான் அந்த வேலையை முடிச்சு ஆகணும். அப்போ என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது. நான் போய் லோட் பண்ணி எடுத்துகிட்டு வருவேன் ஜேசிபி கூட்டிகிட்டு போவேன் ஃப்ரண்ட் பாக்கெட்டில் வந்து நான் செங்கல் எடுத்து போடுவேன். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வரும். இதெல்லாம் வந்துட்டு ஐயோ நம்ம இன்ஜினியர் ஆச்சு நம்மளாம் ஏன்டா இந்த வேலை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கற்றுக்குறீங்க புரியுதுங்களா. அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் விஷயம் நிறைய பேர் இருக்கும் நானும் அதை பண்ண மாட்டேன் நான் கொடுக்க சம்பளத்துக்கு இப்படி தான் வேலை பார்ப்பேன். ஸ்டார்டிங்கில் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு வருஷமாச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்றுக்கிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நினச்சிக்கிட்டிங்க அப்படின்னா லைஃப் ஸ்மூத்தாக இருக்கும். அந்த ஒர்க் உங்களுக்கு அவ்வளோ அழகு ரம்மியாக இருக்கும். நான் மோஸ்ட்லி எல்லாருமே நல்லா சகஜமாக பேசுவேன் பழகுவேன். தம்பி தம்பின்னு அவ்வளோ அழகாக பேசுவாங்க. டிரைவர்ஸ் முதற்கொண்டு லேபர்ஸ் டெக்னீஷியன் எல்லாத்தையும் நல்லா பேசுவேன். ஸோ நான் ஜேசிபி எடுத்து போய் உங்களுக்கு செங்கல் எடுத்து போடும்போது அவர் கீழே இறங்கி விட்டார். அதாவது ஒர்க்கில் இருக்கும்போது சாருன்னுவாங்க இல்லை தம்பி அப்படின்னு கூடுவாங்க. சார் என்ன சார் நீங்கள் எடுத்து போடுறீங்க அப்படின்னு வேறு என்னென்ன பண்ணுறது ஆள் இல்லை லேபர் இல்லை எடுத்து போடணும் நீங்கள் இந்த வேலையை முடிச்சாகணும் முடிச்சு நான் சம்பளம் கொடுக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் நான் பண்ணுறதை பார்த்துட்டு அவர் என் கூட வந்து எடுத்து போட்டார். இது ஒரு பாண்டிங்.
இப்ப சொல்றேன் தெரியுதா, ஏன் பேச்சு திறமை இருக்கணும், நீங்க ஏன் வாய் திறந்து பேசணும், சகஜமா பழகணும்ன்றது. அந்த இடத்துல நான் மட்டும் போடல, அவரும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. இது வந்து எங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. ஸோ எடுத்துக்கொண்டு போய் இந்த மாதிரி ரெண்டு தினம் அன்லோட் பண்ணுவோம். அப்புறம் நைட்டு ஸ்விம்மிங் பூல் எக்ஸ்கேவேட் பண்ணிட்டு இருக்கோம், நானும் ஷஃபிக் ரெண்டு பேரும். இல்லை ஷஃபிக் கொஞ்சம் லேட்டராக தான் வந்தான், நான் மட்டும் அப்போதைக்கு நான் மட்டும் ஸ்விம்மிங் பூல் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ எக்ஸ்கேவேட் பண்ணும்பொழுது வந்துட்டு கரெக்டாக வீக்கெண்ட் உங்களுக்கு தெரியும், மோஸ்ட்லி டிரைவர்ஸ் எல்லாம் நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்டு படுத்துருவாங்க. ஸோ எக்ஸ்கேவேட் பண்ணணும், ஜேசிபி வேணும், ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஜேசிபி ஓட்ட டிரைவர் வந்துட்டு நிதானமாக இருக்கணும், நார்மலாக இருக்கணும், வேற எந்த ஒரு விஷயம் பண்ணக்கூடாது. ஏன்னா தவறுதல் என்னவோ நடக்கலாம். நான் அந்த இடத்துல அன்னைக்கு எக்ஸ்கேவேட் ஃபுல்லாக பண்ணி முடிக்கணும், அடுத்த நாள் வேலைக்கு என்ன பண்ணுறது. நான் வந்துட்டு போயிட்டு எல்லாமே கற்றுக்கிட்டேன், ஜேசிபி ஓட்ட கற்றுக்கிட்டேன், மில்லர் மிஷின் ஓட்ட கற்றுக்கிட்டேன், காங்கிரீட் சுற்றுவாங்களே அந்த லாரி எல்லாமே ஓட்ட கற்றுக்கிட்டேன். எனக்கு டிரைவிங் தெரியும், பட் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இன்னும் நான் நல்லா கற்றுக்கிட்டேன். கார் எடுத்து ஓட்டுவேன், ஜேசிபி எடுத்து ஓட்டுவேன், லாரி எடுத்து ஓட்டுவேன், அண்டு பிக்கப்பு அத்தனை விஷயங்களையும் எடுத்து ஓட்டுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஜேசிபி நான் போய் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ எடுத்துகிட்டு வந்து எக்ஸ்கேவேட் பண்ணி எடுத்துகிட்டு போனேன். அப்புறம் ஒரு தடவை காங்கிரீட் போட்டு ஃபில் பண்ணுறதுக்கு ஸ்விம்மிங் பூலில், ஸோ அப்போயும் நான் போயிட்டு மில்லர் மிஷின் எடுத்து ஓட்டினேன் நான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஓட்டினேன் இவன் ஓட்ட பெருமைக்காக சொல்லலை. கற்றுக்கணுன்னு ஒரு விஷயம் உங்களுக்கு சான்ஸ் கிடச்சதுன்னா அங்கே கற்றுக்கங்க. அங்கே எனக்கு ஜேசிபி ஓட்டி கற்றுக்கிறதுக்கு சான்ஸ் கிடச்சது, நான் கற்றுக்கிட்டேன். இப்போ என்னால் வெளியில் போய் ஏட்டா ஜேசிபி வாங்கி ஓட்ட முடியுமா, மில்லர் மிஷின் வாங்கி ஓட்ட முடியுமா, முடியாது. அப்போ எனக்கு சான்ஸ் கிடச்சது, எனக்கு இப்போ வந்து இப்போ ஜேசிபி எடுத்து ஓட்ட சொன்னால் நான் ஓட்ட தெரியும், மில்லர் மிஷின் எடுத்து ஆப்ரேட் பண்ண சொன்னால் ஆப்ரேட் பண்ண தெரியும். ஸோ அதான் சொல்கிறேன், உங்களோட ஃபீல்டில் வந்துட்டு ஒரு விஷயம் கற்றுக்கிறதுக்கான சான்ஸ் கிடச்சதுன்னா கற்றுக்குங்க, தாராளமாக கற்றுங்க, யார்கிட்ட வேணால் கேளுங்க, தயங்காமல் கேளுங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். பயப்படவே பயப்படாதீங்க. சிவில் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பாதையில் நல்ல ஒரு ட்ராக்ல தான் போகிறீங்க. நம்மளோட விஷயங்கள் ஆக்சுவலாக பில்டிங் அப்படிங்கிறது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இடிப்போம், கட்டுவோம், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இப்போ வந்து ஒரு ப்ராப்பர் பிளானிங்லேயே போங்க. ஒரே விஷயம், ஐஎஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்துருங்க, அவ்வளோதாங்க. நீங்கள் வந்து செம்மையாக படிச்சிருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு பில்டர் ஆகணும், நீங்கள் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணணும், ஒரு நல்ல பில்டிங் கட்டணும் அப்படின்னா நீங்கள் அரியர் எல்லாம் கிளியர் பண்ணியிருந்தாலே போதுங்க. ப்ராக்டிக்கல் நாலேஜ் தான் மஸ்ட்டு. ப்ராக்டிக்கல் நாலேஜ், பேச்சு திறமை, அந்த டெக்னிக்கல் விஷயங்கள், அந்த சமாளிக்கிற விஷயங்கள், இதுதான் ஒரு சிவில் இன்ஜினியருக்கு தேவையான விஷயம். அவன் டாப்பராக இருக்கணும், 100% வாங்கியிருக்கணும் அவசியம் கிடையாது, சரிங்களா? அதெல்லாம் எங்கே அப்படின்னா, நீங்கள் ஒரு பெரிய எம்எல்சி கம்பெனிக்கு உள்ளுக்கு நுழையிறீங்க, இல்லைனா அது வேறு ஏதாவது மேலே ஹையர் ஸ்டடிஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும். ஸோ ஒரு நார்மல் லைஃப்பில் நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் போய் வேலை பார்க்கணும் அப்படின்றப்போ நீங்கள் ஹையர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்தாலே போதும், ப்ராக்டிக்கல் நாலேஜ் நிறைய தெரிஞ்சிருந்தாலே போதும். அண்ட் ட்ராயிங்ஸ்லாம் மோஸ்ட்லி தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி விஷயங்கள். அண்ட் சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டட் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லுவேன். ஸோ சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நிறைய பேர் இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க லேட்டாக, ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ யாரெல்லாம் சிவில் இன்ஜினியராக இருக்கீங்களோ பார்க்குறீங்களோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தாலுமே அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக என்ன வேணாலும் வந்து கேட்கலாம், நான் வந்துட்டு அந்த டாபிக்ஸ் எடுத்து பேச தயாராக இருக்கேன், ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம சேனலை பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னும் பிடிச்சிருந்ததுன்னா நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறீங்களோ உங்கள் யாருக்குமே இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், நான் அன்பே சிவம். நம்ம லைஃப்பில் ஒரு நல்ல சிந்தனையில் போங்க, ஸ்ட்ராங்காக இருங்க, நம்மளால் முடியாது எதுவுமே கிடையாது. லைஃப் வந்து நம்ம பார்க்க வேண்டியது அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, ஹாப்பியாக இருங்க. ஒரு நாலு பேர்த்த சந்தோஷப்படுத்துகிறோமா, அதை விட ஹாப்பி வேறு எதுவுமே கிடையாது. நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கு ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படின்ற சிந்தனையில் போங்க. ஏன்னா இப்போ நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ் காப்பாற்றப்பட்டாதான் அவங்களோட ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ் ஓரளவுக்காச்சு காப்பாற்றப்படும். ஓகே, எனக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். என்னோட ஸ்பெஷல் லவ், அவ்வளோ லவ், எப்போவுமே இந்த லவ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அண்டு பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் பற்றி நான் மறுபடியும் இதில் சொல்கிறேன் நான், டீட்டெயில்ஸ், சேனல், பேஜ், ப்ராடக்ட்ஸ் எதை வேணாலுமே நீங்கள் பே பண்ணி ப்ரொமோட் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் அண்ட் வீடியோ லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், பெய்ட் ப்ரொமோஷன் டீட்டெயில்ஸ்னு பார்த்துக்கோங்க. சேனல்ஸ் ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். ஸோ உங்களுக்கு வில்லிங்கன்னா ப்ரொமோட் பண்ணிக்கலாம். அண்ட் என்னோடய சேனல் புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னாலுமே ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம், மேலே மேலே போவோம், நிறைய சாதிக்க வேண்டியது இருக்குது, பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது. உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. லவ் யூ ஆல். இதே மாதிரி அடுத்த ஒரு தருணத்தில் உங்களால் சந்திக்கிறேன். அத்தோடு உங்களிடம் இருந்த விடைபெறுவது உங்களில் ஒருவன். லவ் யூ ஆல், ஸ்டேடியம் டடா அண்ட் பாய் அன்பே சிவம்.